thank you வணக்கம் மக்களே இன்னைக்கு கேளுங்க மக்களை நிகழ்ச்சியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்லிக் பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கார்லிக் அப்படின்றது நம்ம அன்றாட வாழ்க்கையில் அதாவது பூண்டு அப்படின்றது நம்ம எப்பவுமே வந்து எடுத்துக்கிறோம் எப்படியோ சமையல் வழியாகவோ சில பேர் வந்து கூட பூண்டு தண்ணி அப்படின்னு ஒன்று குடிப்பாங்க அந்த மாதிரி வெவ்வேறு வகையில பார்த்தீங்கன்னா எப்படியோ பூண்டை வந்து நம்ம இன்டேக் பண்ணிக்கிறோம் இந்த பூண்டுல நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல பார்த்தீங்கன்னா முக்கியமா மெடிசினல் வேல்யூஸ் நிறைய இருக்கு அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி வைரல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பூண்டில் இருக்கிறதுனால பூண்டு வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது அதுலேயும் முக்கியத்துவம் வாய்ந்தது பார்த்திங்கன்னா அது வந்து கலோரிஸ் கம்மியாகவும் அது மாத்திரம் நியூட்ரிஷன்ஸ் அதிகமாகவும் இருக்கிறதுனால உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது அப்படின்றது சந்தேகமே இல்லை அது மாத்திரம் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா வந்து இந்த வேர்ல்டு வார் டூலாம் இருக்குல்ல அந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்து இந்த கார்லிக்கை வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃபார் மெடிசினல் வேல்யூஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ரஷ்யன் பெனிசிலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட கூப்பிட்றாங்க பிகாஸ் அந்த டைம்ஸில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஒரு 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 ஒருத்தரை வந்து ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு இந்த பூண்டு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பூண்டை எடுத்துக்கிட்டோன்னா இந்த பூண்டு வந்து இன்னைக்கு நேற்று யூஸ் பண்ணுறது இல்லை ஏன்ஷியன் பீரியட்லேருந்தே பார்த்திங்கன்னா இஜிப்சியன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பூண்டை பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதை ட்ரேடுக்கு கூட பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த காலகட்டங்கள்லேருந்தே பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ஒரு வேல்யூ நிறைந்ததாக ரொம்பவே வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்த்திங்கன்னா கருதப்பட்டு கொண்டே இருந்திருக்கு அது மாத்திரம் இல்லாமல் இப்போ பூண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏதோ ஒரு பொருளை வந்து நம்ம எடுத்தோன்னா அதை கிரஷ் பண்ணுறோன்னா அப்போ அது வேஸ்ட் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பூண்டை எடுத்து க்ரஷ் பண்ணால் அதோடய ஃபுல் பொட்டென்சியலே அப்போ தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்ற அர்த்தம் கொள்ளும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பூண்டை வந்து சமையல இதுலயோ கிரஷ் பண்ணுறாங்கல்ல அப்போ வந்து அதுக்குள்ள இருக்கிற ஃபுல் பொட்டன்சியலும் அதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த பூண்டு வெரைட்டி அப்படின்றது கிட்டத்தட்ட உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்குது நிறைய கலர்ஸில் கூட இருக்கு நம்ம வெள்ளை ஒண்டி பார்க்குறோம் பட் வேற கலர்ஸ்ல கூட லைட்டாக ரொம்ப கலர்னா அப்படியே பயங்கரமா இல்லை லைட் லைட்டாக வேற வேற சேஞ்ச் இருக்கிற கலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து உலகத்தில் இருக்கிறதாக சொல்றாங்க பிரான்ஸ் இட்டாலி போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா வந்து அடர்ந்த காடுகளில் கூட பூண்டு வளர்றதாக சொல்றாங்க பூண்டு அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கு அது மாத்திரம் இல்லாமல் இட்ட அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ்லாம் இருக்குல்ல வளர்ந்த நாடுகள் அந்த மாதிரி அமெரிக்கா அந்த ஊர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கலிஃபோர்னியான்ற ஒரு இடம் இருக்குது அங்கேருந்தே நைன்ட்டி பர்சன்ட் அவங்களுக்கு தேவையான கார்லிக் எல்லாமே கிடைக்கிறதாக சொல்கிறாங்க பொதுவாகவே கார்லிக் பார்த்தீங்கன்னா வந்து செவன்டீன் அமினோ அசிட்ஸ் அதில் இருக்கிறதுனால ரொம்பவே பிரயோஜனம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து லோ இன் மெயின்டனன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை மெயின்டென் பண்ணோன்னால் அதுக்கு நம்ம நிறைய செய்யலாம் அந்த மாதிரி கார்லிகை மெயின்டென் பண்ணி நீங்கள் ஸ்பெஷலாக வந்து எதுவுமே செய்கிறது கிடையாது அது அப்படியே வாங்கி வைக்கிறோம் அது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சில நாட்கள் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கல அதனால லோ இன் மெயின்டனன்ஸ் சொல்றாங்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உண்மையில உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன் மீண்டும் அடுத்த சொல்லணும் சூப்பரான விஷயத்தை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜஸ்டின் மோசஸ் தடா மொபைல் சி